வணக்கம் நண்பா. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் வந்து லியோ படத்தை பற்றி என்ன ஒரு தகவல் போயிட்டுருக்கு அப்படின்னா, லியோ டீம் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கூட வந்து என்ஓசி வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக ஒரு வாரமாகவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ஓசினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் வந்த ஏதோ ஒரு படத்தில் இருந்து சில காட்சிகளோ சில ஆடியோ வீடியோ கிளிப்பிங்ஸோ சில சீன்ஸோ ஏதோ வந்து லியோ படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கேரக்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க, என்ஓசி சைன் பண்ணியிருக்கிறாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கூட அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அப்படி நடந்தது உண்மை அப்படின்னா அது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்னா அப்போ 100% லியோ வந்து எல்சியூ தானே, எல்சியூவாக தானே இருக்க முடியும். ஏன்னா விக்ரம் படத்துலேருந்து சில விஷயங்கள் எடுத்து லியோவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்சியூ இல்லாமல் வேறு என்ன நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டுருக்கு. இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஆனால் இதை பற்றின அஃபீஷியல் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மல்ல நிறையா மீம் பேஜ் ஷேர் பண்ணுறாங்க, நிறைய ட்விட்டர் ஐடிஸில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. பட் அஃபீஷியலாக ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு அஃபீஷியல் நியூஸ் வந்து வரலை. ஏன்னா இவ்வளோ ஈஸியாக வந்து வந்துடாது. ஏன்னா இது எல்சியூவா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பெரிய ஒரு லேட்டராக நாங்கள் சொல்கிறோம், இப்போயே சொல்லிட்டா வந்து அப்டேட் கொடுக்குறதுக்கு எதுவும் இருக்காது, அது லேட்டராக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீக்ரெட்டாக பெரிய அப்டேட்டாக வச்சுருக்கிற ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா அப்படி போகிற போக்கில் வந்து யாரும் சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபீஷியலான ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து ஒரு அப்டேட்டும் வந்து இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி என்ஓசி சைன் பண்ணது உண்மையான நியூஸாக இருக்கும் பட்சத்தில், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லியோ டீம் வந்து காஷ்மீருக்கு இந்த பேட்ச் ஒர்க்குக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்போது எல்சியூ கூட கனெக்ட் ஆகிற மாதிரி சில சீன்ஸ் எடுக்கிறதுக்காக கூட லியோ டீம் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் சில படத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது விக்ரம் கைதி யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் எடுக்கிறதுக்காக கூட இப்போ காஷ்மீருக்கு அந்த பேட்ச் ஒர்க்குக்கு போயிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸாக இதுக்காக தான் போயிருக்காங்கன்னு நான் சொல்லலை. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்காக கூட வந்து லியோ டீம் வந்து போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா விக்ரம் கைதி யூனிவர்ஸ் கூட விக்ரம் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டு புதுசாக ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிறதுக்காக கூட மறுபடியும் காஷ்மீர் கிளம்பி போயிருக்கலாம். இது உண்மையாக இருந்தால் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எல்சியூ படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு லியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு ஸோ கடைசியாக அந்த மாதிரி எல்சியூ கனெக்ஷனுக்காக சில சீன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட் ஷெடியூலில் வந்து இந்த பேட்ச் ஒர்க்கில் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுக்காக ஆர்கேஎஃப்ஐ கூட வந்து ஒரு என்ஓசி சைன் பண்ணிட்டு ஒரு பர்மிஷனோட ஒரு அஃபீஷியல் பர்மிஷனோட லாஸ்ட்டாக இந்த எல்சியூ கனெக்ஷன் சீன்ஸ் எடுக்கிறதுக்காக கூட வந்து காஷ்மீர் போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா சும்மா அவுட்டோர் ஷாட்ஸ் இப்போ வந்து படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ சில அவுட்டோர் ஷாட்ஸு சில காஷ்மீரோட லொக்கேஷன்ஸ்லாம் சில விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு தியேட்டரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த விஷுவலாக கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கூட டீம் வந்து காஷ்மீர் கிளம்பி போயிருக்கலாம். இதில் எந்த பாசிபிலிட்டிஸ் வேணால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒருவேளை என்ஓசி சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை எல்சியூ கனெக்ஷன் சீன் வந்து இப்போ எடுக்கிறதுக்காக தான் வந்து காஷ்மீர் போயிருக்காங்க போல். ஸோ அதுக்காக முறையாக வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அது எது உண்மைங்கிறது வந்து லியோ டீமுக்கும் ராஜ்கமலுக்கும் தான் தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததா இல்லை என்ன. பட் இப்போதைக்கு இப்படி போயிட்டுருக்க தகவல் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ அப்படின்னா எல்சியூவாக இருக்கும் பட்சத்தில், இல்லை இது எல்சியூ இல்லை அப்படின்னா வந்து அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. பட் இப்போ வரைக்கும் அஃபீஷியல் சோர்ஸ் கிட்டேருந்து தகவல் வரல. பட் ஆனால் இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம போக போக இன்னும் ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் வந்து அவங்களே அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்க லியோ வந்து எல்சியூவாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற எல்லா க்வெஸ்சன்ஸுக்கான விடையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக வந்து தனியாக அதை ஒரு அப்டேட்டாகவே வந்து கொடுப்பாங்க. எல்சியூவாக இல்லையான்னு சொல்கிறத தனியாக ஒரு அப்டேட்டாகவே வந்து கொடுக்கலாம், ஒரு பெரிய அப்டேட்டாகவே. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். சரி, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அதை அந்த வீடியோ படம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இதுக்காக தான் வந்து காஷ்மீர் ஷெடியூல் போயிருப்பாங்களா, இல்லை உண்மையிலுமே வந்து சைன் ஆகிருக்குமா ஆகலையா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால், சில பாசிபிலிட்டிஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். ஸோ நினச்சிக்கிறேன். நம்ம நாளைக்கு எடுத்து பண்ணிருக்கேன். பாய்.